தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழர்களின் வரலாற்றில் இன்றைய நாள் ஒரு தித்திப்பான நாள். அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்ததை பார்த்து ஒரு ஆகாயத்தில் இருப்பது மாதிரி நான் உணர்ந்தேன். தமிழக நிதிநிலை அறிக்கை என்பது வாசிப்பதற்கு மட்டும்தான் என்று இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு தமிழர்களை யோசிக்க வைத்திருக்கிறது. இருக்கிற நிதியை வைத்து இப்படி ஒரு நிதிநிலை அறிக்கையை தயார் செய்து பைந்தமிழ் நாட்டுக்கு பயன் விளைவிக்க முடியும் என்று இன்றைக்கு அரசு சாதித்திருக்கிறது. ஒரு 7 இலக்குகளை முன்வைத்து தமிழர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க இந்த நிதிநிலை அறிக்கை வழிகாட்டுகிறது. சமூக நீதி, கடைக்கோடி மனிதர்களுக்கும் நலம் செய்வது, உலகை வெல்லும் இளைஞர்களை உருவாக்குவது, அறிவுசார் பொருளாதாரத்திற்கு முகம் தருவது, மகளிர் சமத்துவ நலத்திற்கு முக்கியத்துவம் தருவது, தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்கிற 7 இலக்குகளை மையமாக வைத்து இன்றைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிற நிதிநிலை அறிக்கைக்கு ஈடான ஒரு அறிக்கை. அதிலே தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்றொரு தலைப்பில் கணினி தமிழுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் தந்தது மட்டுமல்ல, தொழில்நுட்ப புத்தாக்க நிறுவனங்களுக்கு 5 கோடி ரூபாயை இந்த அரசு இன்று ஒதுக்கியிருக்கிறது. தமிழ் மொழியில் இருக்கிற நூல்களை மொழிபெயர்க்க சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றான் பாரதி. அமுதசுரபியை கையில் ஏந்தி பசித்தவர்களுக்கு பால் சோறு கொடுத்தாள் மணிமேகலை. 50 காப்பியங்களில் முக்கிய காப்பியமாக கருதப்படக்கூடிய சேரன் தம்பி இசைத்த சிலம்பையும் மணிமேகலையையும் மொழிபெயர்த்து அதை உலகெங்கும் கொண்டு செல்வதற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உலக பல்கலைக்கழகங்களில் உலகெங்கும் இருக்கிற 100 பல்கலைக்கழகங்களில் தமிழில் மொழிபெயர்த்த நூல்களை கொண்டு சேர்ப்பதற்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பழங்குடியின மக்களினுடைய அவர்கள் பேசிய மொழியை, அவர்கள் ஊனோடும் உயிரோடும் கலந்திருக்கிற மொழியை ஆவணப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கீழடியில் ஒரு திறந்தவெளி அரங்கம் அமைப்பதற்கு 17 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சிந்து நதிக்கரை நூற்றாண்டை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு தேசிய அளவில் மிகப்பெரிய கருத்தரங்கம் நடத்துவதற்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் இன்றைக்கு விலங்கு உடைந்தது மாதிரி கருதுவாள். தமிழ்தாய் தன்னுடைய வேதனையை புரிந்து கொண்ட அரசு என்று சொல்லி இந்த அரசை பாராட்டுவாள். தமிழ்தாய் தமிழுக்கு தக்கதோர் இடத்தை அண்ணன் MK ஸ்டாலின் அரசு தந்திருக்கிறது என்று கருதி மகிழ்ச்சி அடைவாள். தமிழ்தாயை இன்றைக்கு சிம்மாசனத்தில் ஏற்றுகிற முயற்சியில் இதுவரை யாரும் பெறாத வெற்றியை அண்ணன் ஸ்டாலின் பெற்றிருக்கிறார் என்பதற்கு சாட்சி இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையை தந்த தமிழ்நாடு அரசுக்கும், அதை தாக்கல் செய்வதற்கு வாசல் திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சருக்கும், நிதித்துறை அமைச்சர் வல்ல தம்பி தங்கம் தென்னரசிற்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.